ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உச்சாமா. என்ன நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை போற்றி பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் இயேசுவை பாடிடுவேன். இந்த பாடலை நான் உற்சாகமா பாடுவோம். நன்றி நிறைந்தோடு அவரை நாம் பாடுவோம். இன்றைக்கு நம் மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வர விசேஷமான ஒரு பிரசங்கியாரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உங்கள் வார்த்தையை உங்கள் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் வார்த்தையினுடைய வல்லமையை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுகிற தேவன் என்பதை
இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள இந்த நாள்ல உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்களுக்குள்ள வார்த்தை போவதற்கு தடையாயிருக்கிற பிசாசினுடைய கிரியைகளோ மாமிச எண்ணங்களோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்தை விட்டு நீங்கி போகட்டும். உங்க பரிசுத்தமுள்ள ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்துல தெளிக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹாலேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் வசனத்தை பேசலாம். ஆண்டவருடைய சமூகத்தை நான் விரும்புகிறேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இங்க பேசுறதுக்கு. நான் இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவரே உங்க வார்த்தையினுடைய வல்லமையை அனகாபுத்தூர் சபையில நான் பேசணும், நீங்க என்னோட கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆண்டவர் உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறேன்னு வார்த்தையை கொடுத்துட்டீங்க. உங்க வல்லமை உள்ள வார்த்தையாச்சு அது, அதை நான் எப்படி பேச முடியும்? ஆண்டவர்கிட்ட நான் ஒரே போராடி ஜோம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு ஊழியக்காரரை பேர் சொல்லி அழைத்து ஒரு தரிசனத்தை கொடுத்து தரித்திரத்திலையும் அவங்க இந்த இடத்த வாங்குறதுக்கு உதவி செய்தீங்க. இவ்வளவா நன்மை செய்து இந்த இடத்த வந்து நீங்க ஒரு நாள் நீங்க அழிக்க விடவே மாட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ண. உங்க வசனத்தை அனுப்புவீங்கன்னு சொன்னீங்கல்ல, உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த 25வது ஆண்டு நிறைவு விழாவில் பேசின அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அப்ப அந்த பாஸ்டர் ஆடம் அவங்க பேசும்போது மூணு அந்த நபர்களை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போடும்போது அக்கினி அவங்கள தொடவே இல்லை, அக்கினியினுடைய வல்லமையை குறைத்தார். அக்கினி அவிந்து போகல, ஆனா அக்கினியினுடைய வல்லமையை குறைத்தாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தாரு. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலினுடைய தேவனுடைய பற்றிய நிந்தை அடங்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த நாள்ல சொன்னாரு. அப்ப ஆண்டவரே இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை இந்த வருஷம் கொடுத்து அதுக்குள்ளேயே இப்படி ஒரு அழிவுனா அது அப்ப உங்க வாக்கு எப்படி ஆண்டவரே வல்லமை உள்ளதா இருக்கும் அப்படி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை இந்த இடத்துல அனுப்பி இந்த இடத்துல அனுப்புற ஆண்டவரை இந்த அனகாபுத்துல இந்த சபைக்கு நேரம் இந்த நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை அனுப்புற வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நான் அனுப்புற ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு நாள் முழுவதும் தேவ சமூகத்துல அழுது இந்த வசனங்களை கர்த்தர் கொடுத்த வசனங்களை எல்லாம் அனுப்புனேன். அப்ப பாஸ்டர் தாமஸ் ஆபிரகாம் தாமஸ் அவங்க கூட சொன்னாங்க, தடைகளை நீக்குகிறவர் முன்பாக போகிறார். அப்ப அவரும் தடைகளை எப்படி உடைப்பார் ஆண்டவர் அந்த வசனத்தை சொன்னாங்க. இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த நேரத்துல நிறைய வசனங்கள் அவர் கொடுத்து இந்த வாரம் பேச வேண்டிய வார்த்தை, 25வது வருஷம் நிறைவுழாவில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இன்னும் கர்த்தர் சபைக்கென்று வாக்குத்தம் பண்ணின வார்த்தை, இதெல்லாம் என் வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படும் இந்த வசனங்களை கர்த்தர் சொன்னார் பாருங்க. இந்த வசனங்களை அனுப்பி 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 ஜெபித்து ஆண்டவரே 3ஆம் தேதி சபையில நின்று ஆண்டவரே என்ன நீங்க பேச வைப்பீங்க ஆண்டவரே, இது சாட்சி ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், உங்க வார்த்தை வல்லமை உள்ளது, நீர் ஜீவனுள்ள தேவர், இயேசு ஜீவிக்கிறார், ஆலயம் ஒரு நாள் அது அழிந்து போகிறது இல்ல, இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அந்த அனகாபுத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க ஆண்டவரே, இது உமக்கு சாட்சியா நிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அன்றைக்கெல்லாம் அழுது தேவ சமூகத்துல மன்றாடும் பொழுது தேவன் இந்த நாள் அற்புதத்தை செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. சோத்ரம் சோத்ரம். அவர் நல்லவராய் இருக்கிறார். எதுக்கு இந்த சாட்சி சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை ஒண்ணு கூட விருதாவா திரும்பாதான். வேதம் சொல்லுகிறது மழை பெய்யும் போது, ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது மழை எப்படி பெய்து பூமியில புல்லை விளைவிக்கிறதோ அது போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அவர் விரும்புகிற காரியம் எதுக்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை என்ன செய்யுமா, செய்து முடிக்குமா. கரங்களை ஒரு தலையிலையா சொல்லுவோமா. எங்க வீட்டு பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரத்துல இருந்து ஒரு தடவை ஒரு கூண்டுல இருந்து ஒரு குருவி கீழே விழுந்துருச்சு, சின்ன குருவி கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. உடனே விழுந்த உடனே அதுக்கு பறக்க முடியல, அதுக்கு வந்து அந்த கால் லைட்டாக உடஞ்சிருச்சு. உடனே எங்கள் அம்மா எங்க கூட இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, அதுக்கு மஞ்சள் தடவி துணியை கட்டி அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க, தண்ணி தெளித்து அதுக்கு வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாளில் ஒரு 3-4 நாளில் அது சரியாக போயிடுச்சு. அப்புறமா தான் அந்த குருவி பறந்துடுச்சு. இப்போ அந்த குருவிக்கு செத்துருமா, அந்த குருவி உயிரோடு இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த குருவியை பிழைக்க வைக்க எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் செய்தோம். இப்போ செடி ஒன்று வளர்த்தோம், நிறைய செடி வளர்ப்போம். அதில் செடி ஒரு தடவை நாங்கள் ரோஸ் செடி எடுத்து வளர்க்கும் பொழுது அது அப்படியே இலையெல்லாம் கொட்டி போச்சு, காஞ்சி போச்சு, வெறும் அந்த மொட்டையை அந்த மொட்டை நின்றுருந்துச்சு. அப்போ இதுக்கு தண்ணி ஊற்றலாமா, இது வளருமா வளராதான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக அந்த தண்டை அப்படி கொஞ்சம் நகத்தால் எடுத்து பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு, பச்சையாக இருந்துச்சு. அப்போ உடனே எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை,
இதுக்கு ஜீவன் இருக்கு, வந்துடும் அப்படின்னு சொல்லி. இப்போ இது இந்த சாதா இந்த உதாரணம் சொன்ன உதாரணங்களால நமக்கு பெரிய லாபமோ பெரிய ஆசீர்வாதமோ ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. கரங்களை தள்ளலையே சொல்லுவோமா, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அது ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள போச்சுன்னா அது கிரியை செய்யும் அந்த வார்த்தை. இப்ப வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை என்ன செய்யறாரா, அழிவுக்கு தப்பு வைக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை சபைக்கு இந்த நாள்ல அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை இந்த நாள்ல நம்ம அறிந்து கொள்ள போறோம். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்தா குணமாக்குதா, நம்மை அழிவுக்கு தப்பு வைக்கிறது, நம்மளை குணமாக்குது. எந்தெந்த காரியங்கள் நம்ம கிட்ட இல்ல, எந்தெந்த காரியத்தில் நம்ம பலவீனமா இருக்கிறோம், எந்தெந்த காரியத்துல நம்ம குணப்பட வேண்டியதா இருக்கிறது. குணம்னு உடனே வேற வியாதி நினைச்சிடாதீங்க, எல்லாம் இருக்கு ஆனா குணம் தான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அழகு இருக்கு எல்லாருக்கும், குணம் இல்லை. அப்ப குணப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வேன்னு அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய வசனத்தை அனுப்பி அதை செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தள்ளலையா சொல்லுவோமா, சாட்சி கேட்ட நாம் உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமைய நானும் என்னுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளணும் ஆண்டவர, நானும் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும் ஆண்டவர, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தணும் ஆண்டவர, அவருடைய வல்லமையை நாம் கண்டுகொண்டு மற்றவங்களுக்கு சொல்லணும் ஆண்டவர. அந்த தரிசனத்தோடு அந்த எண்ணத்தோடு கூட இந்த நாள்ல இந்த தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துருப்போம். தேவன் ஆதியில வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாம் வெறுமையா இருந்துச்சு, அதை எப்படி சிருஷ்டித்தாரு, வார்த்தையினால சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, வார்த்தை தான். உடனே என்ன வந்துச்சு, ஆமா இந்த இடம் இப்ப இருட்டாயிடுச்சுன்னா நம்ம வெளிச்சம் போடுறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அப்படியே உலகமே பூமி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அடுத்து பார்த்தா ஆகாய விரிவு உண்டாகட்டும், வார்த்தை. அந்த வார்த்தையினோட வல்லம ஆகாய விரிவு உண்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வெட்டாந்தரையும் அதுல புல் பூண்டுகளும் கனிதரும் செடிகளும் முளைக்கட்டும்னு சொல்றாரு. வார்த்தையில சொன்ன உடனே எல்லாம் அப்படியே டக் 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 டக்குன்னு மரம் செடி கொடி எல்லாம் உண்டானது. அடுத்து அவர் ஆகாய விரிவில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் கோள்கள் உண்டாகட்டும்னு ஆண்டவர் வார்த்தையில சொன்னாரு. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைய அப்படியே ருசி பார்க்கணும் நம்ம. தியானிக்க தியானிக்க நமக்குள்ள அந்த பலன் வரணும். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள், வான ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் என்ன பயங்கரமான காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லை. சூரிய சந்திர நட்சத்திரம்லாம் நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு நட்சத்திரம் சூரியனை விட பெருசுங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய காரியம் வானத்துல இருக்கு, பூமி எங்க இருக்கா, அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம். பூமியில தண்ணி கடல் முக்கா பகுதி தண்ணியா இருக்கு, அந்த தண்ணி வந்து கீழே சிந்தாம அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அந்த பூமிக்கு ஒரு திசையை கொடுத்து அது அந்த தண்ணியை அப்படியே எடுத்துட்டு இருக்கு. நம்ம கீழே விழாம, பில்டிங் எல்லாம் கீழே விழாம, எல்லாவற்றையும் எவ்வளவு அருமையா ஆண்டவர் வார்த்தையினால சிருஷ்டித்தார் பாருங்களேன். கரங்களை அலையிலேயே சொல்லுங்களேன், அப்படி வார்த்தையினால அவர் அந்த பூமியை அவர் சிருஷ்டித்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நீர் வாழும் மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாகட்டும்னு சொன்னாரு, எல்லாம் உண்டாச்சு. காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் உண்டாகட்டும்னு சொன்னாரு, எல்லாம் உண்டாச்சு. அவருடைய வார்த்தையினால சகலமும் உண்டாச்சா. வேத சொல்லுகிறது அந்த வார்த்தைக்கு இந்நாள் வரைக்கும் அவைகள் கட்டுப்பட்டு நிற்கிறதா. சங்கீதம் 119 அதிகாரம் 89-91 வரைக்கும் வாசிங்க. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலைத்திருக்கிறது, உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. பாத்தீங்களா, இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. எப்ப உருவாக்குனார் ஆண்டவர், எத்தனையோ வருஷங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக உண்டாக்குன இந்த பூமியும் மற்ற காரியங்களும் எப்படி இருக்கா, இந்நாள் வரைக்கும் நிலை நிற்கிறது. கரங்களை தலையிலேயே சொல்லுவோமா, அதன் அதன் காலத்துல அதன் அதன் பருவ மழைகளோ, காலையில எழுந்திருச்சா சூரியன் உதிக்கிறதோ, மாலையில எழுந்தா சூரியன் மறையிறதோ, அதனுடைய காற்று காலத்துல காற்று, எல்லாம் அதனுடைய கர்த்தரிட்ட கட்டளைய இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றி கொண்டு வருகிறதா. இயற்கை எல்லாம் அந்தந்த பருவத்துல அந்தந்த சீசன்ல அந்தந்த பழம், அந்தந்த சீசன்ல அந்தந்த காய்கறி, எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைய இந்நாள் வரைக்கும் என்ன செஞ்சிட்டு வருதா, நிறைவேற்றி கொண்டு வருகிறதா. ஆனா மனுஷனை எப்படி படைச்சாரு, மண்ணிலிருந்து கைகளினால உருவாக்கி அவன் தன்னுடைய சாயல்ல படைக்கணும்னு படைச்சு தன்னுடைய ஜீவனை ஊதினாரா, அவன் என்னவானானா, ஜீவாத்மா ஆயிட்டானா. அந்த ஜீவ ஆத்மான அந்த மனுஷனை
அவர் தன்னுடைய சாயல்ல படைச்சதுனாலயோ, தன்னுடைய ஜீவன் அவனுக்குள்ள ஊதுனனாலயோ ஆண்டவர் அந்த மனுஷனை மிகவும் நேசித்தார். ஆனா மனுஷன் இயற்கையெல்லாம் இந்நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சமஸ்தமும் அவரை சேவிக்கிறது என்று அந்த வசனத்துல வருது. இயற்கையெல்லாம் கட்டுப்பட்டு இந்நாள் வரைக்கும் நிற்கிறதா, பூமி இன்னால் வரைக்கும் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் என்ன செய்யல, கர்த்தருடைய வார்த்தைய கேட்கல, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டான். கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லம அவனுக்கு தெரியல. மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கல. ஆகையினால் அவன் என்ன செய்தா, சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சாத்தான் வந்து பேசுறான், நடுவில் அவன் வார்த்தையை கொடுக்குறான். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம உலகத்துல எத்தனையோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை கையில வச்சுட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய வேத புஸ்தத்தை கையில வச்சுட்டு இருக்கோம். இது நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கு, வாக்குத்த வசனங்கள் இருக்கு, ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்கு, நம்ம சீர் பொருந்த வேண்டிய வார்த்தைகள் இருக்குது, நம்ம எப்படி நடக்கணும் நடக்க வேண்டிய வழிகள் இதுல இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம எப்படி பேசணும், எந்த சூழ்நிலையில எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாத்துக்கும் வார்த்தை இதுல இருக்குது. ஆனா இதை விட்டுட்டு இன்னைக்கு சாத்தான் அவன் வாட்ஸ்அப்பு, இன்னும் பல காரியங்கள், ஃபேஸ்புக்கு, இன்னும் பல நெட்ல நிறைய 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 காரியங்கள், நிறைய மெசேஜ் அவனு செஞ்சிட்டு இருப்பான், அவனும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கறத விட்டுட்டு அதுக்குள்ள மறந்துட்டாங்க. சாத்தான் சொல்ற மாதிரி நீங்க சாவதே இல்லை, தேவர்களை போல மாறிடுவீங்க, உங்க கண்ணு நல்லா தெரியும், அதை நம்பிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனப்புத்திரனும் அல்ல. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. மறந்து போனதுனால அவங்க சாத்தானுக்கு செவி கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா தோல்விகள், எல்லா கஷ்டம், பிரச்சனை, பாடு, எல்லா வியாதி, எல்லாவற்றுக்கும் மரணம், பாவம் எல்லாம் உலகத்துல நுழைந்து விட்டது. கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்தாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு ஆசீர்வதித்தாரு. ஆசீர்வாதமாக வாழ வேண்டிய மனுஷன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான், பாவம், வியாதி, மரணம், கஷ்டம், கவலை, கண்ணீர், இப்படியா அவனுடைய வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, என்ன செய்தாரு, வார்த்தை கேட்கல, கீழ்ப்படியில எப்படியா தொலைஞ்சு போ அப்படி விட்டல, வார்த்தையை கேட்கல, வார்த்தையே அனுப்புனாரு. கரங்களை தலையிலேயே சொல்லுமா, அவருடைய வார்த்தையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் சுவிசேஷம் 1:14 வசனம் எடுத்து வாசிங்களே, தேவ மகிமையை இழந்து போன மனுஷனுக்கு ஆண்டவர் தேவ மகிமையை கொடுக்கும்படிக்காய் தன்னுடைய மகனாகிய வார்த்தையே மகனா உலகத்தில் அனுப்பினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை, தேவனுடைய வாயில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கன்னிமரியாளுடைய வயிற்றில் ஆண்டவர் பிறக்க வச்சாரு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ஏசு கிறிஸ்து. கரங்களை தலையிலேயே சொல்லுவோமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து வார்த்தையானவர் இந்த உலகத்துல மாம்சமாகி பிறந்தார். எல்லா கிறிஸ்துமஸ், அதாவது டிசம்பர்னாலே உன்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னது, கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் இல்ல. ஆண்டவர் வார்த்தையானவர் இந்த உலகத்துல வந்தார். ஆனா இப்ப எல்லாம் பிசாசு எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி வச்சிருக்கோம். டிசம்பர்னால என்ன சொல்றாங்க, அழிவு, அழிவு, சுனாமி, பிரச்சனை, போராட்டம். அப்ப இது யாரோட வார்த்தை, சரியா சொல்லுங்க பாக்கலாம். டிசம்பர் நமக்கு ஞாபகம் வர்றது, வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தாரு. எதுக்காக, மனுஷனை மீட்கிறதுக்காக. ஆனா சாத்தானுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அழிவு, அழிவு, ஜாக்கிரத, அழிவு. பாருங்க இன்னைக்கு எவ்வளவு நம்ம தெளிவா இருக்கணும், தேவனுடைய வார்த்தைய நம்ம சரியா புரிந்து கொள்ளவோ, தேவனுடைய வார்த்தைய சரியா வாசிக்காமையோ, தேவனுடைய வார்த்தையை அலட்சியமாவும் நம்ம விட்டுட்டோம்னா சாத்தானோட வார்த்தை தான் சரியா நமக்கு தோணும். இதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். இது யாரோட வார்த்தை, சாத்தானோட வார்த்தையா அல்லது ஆண்டவருடைய வார்த்தையா அப்படின்னு தெளிவா தெரிந்து கொள்ள தேவ ஞானம் உள்ளவர்களா தேவ ஜனங்க இருக்கணும். கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுவோமா, ஹாலேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்து அவர் வார்த்தைய நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தாரு. இயேசு இந்த உலகத்துல வந்த உடனே அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்க திரள அவரிடத்துல வந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 5. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி யாரிடத்தில் நெருங்கினாங்களா, சத்தியமா சொல்லுங்களேன்,
ஏசு இடத்துல நெருங்கினாங்க. ஏசு இந்த பூமியில பிறந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லம, அவருடைய வார்த்தையில இருக்கிற பவர் தெரிஞ்சு போச்சு. அவர் ஆலயத்துக்குள்ள போறாரு, அங்க பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த பிசாசு சொல்லுது, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் ஆயிட்ட, ஏன் எங்க விஷயத்துல நீ தலையிடுறேன்னு பேசாம அவனை விட்டு புறப்பட்டு போனாரு. அது அவனை விட்டு புறப்பட்டு போயிட்டான். அங்க இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் ஆயிட்டு, எப்படி இது, இந்த வார்த்தை இவ்வளவு வல்லமையாய் வந்து வருகிறது, அந்த பிசாசு அவனை விட்டு போகிறத, அந்த வார்த்தையினுடைய வல்லமை ஜனங்க பார்த்தாங்க. காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இறையாது அமைதலா இருன்றாரு. அப்படிப்பட்ட காற்றும் புயலும் சுனாமி போல வந்துகிட்டு இருந்த காற்று அமைதியாயிடுச்சு. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, எவ்வளவு ஒரு அதிகாரம் இவருக்கு இருக்குது. அதிகாரத்தோடு சொல்றாரு, காற்றும் கடலும் நின்னு போச்சு. கரங்களை விட்டு அல்லையா சொல்லுங்களா, இயேசுவோட வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம இருந்துச்சுங்க. மறித்த நாலு நாள் ஆயிடுச்சு, கல்லறையில வச்சுட்டாங்க லாசருவை. நாரி போன அந்த கல்லறைய திறக்க சொல்லி, லாசருவே வெளியே வா, ஒரே வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய வல்லம மறித்து நாலு நாள் அழுகி போன சரீரத்திலிருந்து அப்படியே அந்த லாசரு நம்மள மாதிரி உயிரோட வல்லமையா வெளியே வர்றான். கரங்களை தள்ளிலேயே சொல்லுங்களேன், அழிந்து போன அந்த சரீரத்துக்கே ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வெளியே வர வைக்கிறார்னா, இன்னைக்கு உன் கை வலி, கால் வலி, மூக்கு வலி, தலைவலி, இந்த வலி, அந்த வலி, இதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அழுது புலம்பிக்கிட்டு எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆசா என்கிற ஒரு ராஜா அப்படிதான் செய்தான். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அதை கேட்டான், கேட்கும்போது அவனுக்கு ஜெயம் கிடைச்சிச்சு. ஆனா அவன் நாள் ஆக ஆக அதெல்லாம் மறந்துட்டு அவனுக்கு காலில் வியாதி வரும் பொழுது அவன் என்ன செய்தானா, பரிகாரிகளை தேடினானா. கர்த்தர் அதை பார்த்தார், அவருக்கு அது பிரியம் இல்லாம இருந்துச்சான். கர்த்தரை தேடாதபடிக்கு பரிகாரிகளை தேடினானா. அப்ப ஜீவன் உள்ள வார்த்தை இந்த உலகத்துல, வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய வல்லமை உள்ள வார்த்தையினால அநேக அற்புதங்களை செய்தாரு. வல்லமையுள்ள வார்த்தையினால அநேகரை குணமாக்கினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்படிதான் சொல்லியிருக்கு, நன்மை செய்கிறவரா இயேசு கிறிஸ்து, நன்மை செய்கிறவராய் அவர் குணமாக்குகிறவராயும், யார பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி கரங்களை தலையிலே சொல்லுமா. தேவனை யாரும் பார்த்ததில்ல அப்படிதானே, ஆனா யார் பார்த்தது, இயேசு பார்த்தாரு. இயேசு வார்த்தையாய் தேவனோடு கூட இருந்தாரு. அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லம, அவருடைய எல்லா காரியங்களும் அவர் பார்த்தாரு. இயேசு பார்த்து இந்த உலகத்துல வந்து தேவனை நமக்கு வெளிப்படுத்தினாரு. நாம இயேசு கூட பார்த்தது இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்து அவர் நமக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தையும் தேவனையும் குறித்த காரியங்கள் நமக்கு பிரசங்கம் பண்ணி அவர் அநேக அற்புதங்களையும் வார்த்தையினால் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அவர் நமக்காக மறித்து 3rd நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் இடத்துல இன்றைக்கு நம்மோடு கூட பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். இயேசுவை நம்ம பார்க்கல, ஆனா அவருடைய வார்த்தை நம்ம கரத்துல இருக்கிறது. கரங்களை அலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம், யாரெல்லாம் இந்த பைபிள் வச்சிருக்கிறீங்களோ அவங்கள தூக்கி அலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம். நிறைய பேருட வார்த்தையே இல்ல. சர்ச்சுக்கு வரும்போதே வார்த்தை இல்லைன்னா வீட்டில் எங்கிருந்து நீங்கள் வார்த்தை எடுக்க போறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. என் ஜனம் என் வார்த்தையை எவ்வளோ அலட்சியம் பண்ணுறாங்க. இந்த வார்த்தையில் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருங்க, இந்த வார்த்தையில் வல்லமாக வச்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையில் ஜீவன் வச்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையில் அதிசயம் வச்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையில் சுகம் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டு நம்ம வேற எங்கெங்கேயோ ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கிறோம். கிடைக்குமா, கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை உணர்த்துறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவும், அதை தியானிக்கவும், அதன்படியாய் நடக்கவும், இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. கரங்களுக்கு தள்ளலையா சொல்லுவோமா. ஆண்டவர் இப்ப வார்த்தையை அனுப்புனாரு. இயேசு வல்லமை உள்ள வார்த்தையா இந்த உலகத்துக்கு வந்து அவர் வார்த்தையின் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தினாரு. அடுத்து நம்ம அந்த வார்த்தை மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கணும்னு சொன்னா, தாவீது ராஜா சொல்லுகிறார், 119வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் குறித்த சாமங்களுக்கு முன்பே என்ன செய்த, என் கண்கள் விழித்து கொண்டது. எதுக்கு தெரியுங்களா, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க. 119:147 148வது வசனம் வாசிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். குறித்த ஜாமங்களுக்கு முன்னே எதுக்கு விழித்து கொள்ளுமா? இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, காலையில 8 மணிக்கு கல்யாணம் இல்லை 6 மணிக்கு கல்யாணம் என்ன செய்வீங்க, 3 மணிலேருந்து ரெடி ஆகிட்டு இருப்போம். குறித்த சாமங்களுக்கு முன்பதே எழுந்திருச்சு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம். அவங்க நன்றி நினைக்கிறாங்களோ அல்லது அன்பு காட்டுறாங்களோ காட்டலையோ, ஆனால் அதுக்கு நம்ம அவ்வளோ பிரயாசப்படுறோம்.
ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளை கண்ணின் மணி போல காத்து நம்ம ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்து ஆபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிற தப்பு வைக்கிற தேவனை நம்ம தேடுறதுக்கு குறித்த சாமங்களுக்கு முன்பு எழுந்திருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகாலையில எழுந்து தியானிப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை அதிகாலையில எழுந்து நான் படிப்பேன். அவருடைய வார்த்தை தான் எனக்கு வல்லமை, அவருடைய வார்த்தை தான் என்னுடைய ஜீவன். இன்றைக்கு ஒரு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரு. அப்ப தாவீது அவருடைய வாழ்க்கையில அப்படி கண்டபடினாதான் தாவீது சொல்ற சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அதே 119:174 சொல்றாரு உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இன்னைக்கே துக்கத்தோடு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இன்னைக்கு துக்கத்தோடு சோர்வோடு இருக்கிறவங்க இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க, உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார்னு சொல்லியிருக்க, கொடியேற்றுவாரா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என் மன மகிழ்ச்சி. யோசுவா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு யோசுவாவை பார்த்து, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காரியங்களை மட்டும் வாசிப்பதிலும் கை கொள்ளுவதிலும் கவனமாயிரு. அவன் பயப்படுறான், மோசே இறந்த பிறகு நான் என்ன செய்வேன்? உங்க வாழ்க்கையில பயம் இருக்கா, திகில் இருக்கா? அடுத்து என் வாழ்க்கை எப்படி, அடுத்து என் காரியங்கள் எப்படி ஆகும், இந்த வீட்டுக்கு தலைவர் இல்லையே என் காரியம் எப்படி ஆகும், அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து காரியங்களை ஜெயமா முடியணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? வேத வசனத்தை நீ ஜாக்கிரதையா வச்சிருக்கணும், வேத வசனத்தை ஜாக்கிரதையா கை கொள்ளணும். இதுல மட்டும் வலது இடது பக்கம் சாயாம நீ ஜாக்கிரதையா இருன்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வரும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம், வேதத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னு நம்ம கேட்கிறோம். அதை அனுபவித்தவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுவோமா, தாவீதோட வாழ்க்கையில ஏகப்பட்ட போராட்டம் வந்துச்சு, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அவன் நடந்ததுனால சத்துருக்கள் அவன் நெருக்கின போதில கூட மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றம்னு சொல்றாரு. அப்ப அவருடைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் யாரோட இருந்துச்சு, தாவீதோடு கூட இருந்துச்சு. தாவீது அதன் வழியிலே நடந்ததுனால எவ்வளவு போராட்ட பிரச்சனை வந்தாலும் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மீறவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, தாவீதுக்காக சொல்றாரு தாசனாகிய தாவீதே, உன் நிமித்தம் உன்னுடைய சந்ததியில நான் ஒரு விளக்கை எப்போதும் அணையாம பாதுகாத்துக்குவேன். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த புல் ராஜாக்கள்ல ஒரு சிலர் தான் கர்த்தருக்கு பயந்து தாவீதின் வழியிலே நடந்தாங்க, நிறைய பேர் தாவீதின் வழியிலே நடக்கல, அவங்களுக்கு அழிச்சு போட்டிருக்கணும். ஆனா அழிச்சு போடாம ஆண்டவர் சொல்றாரு தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை, நான் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையின்படி அவன் சந்ததியில இவன் அழிக்காம நான் பாதுகாப்பேன். கரங்களை தலையிலேயே சொல்லுங்களேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவளை நினைவு கூர்றாருங்க, அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ற, நம்ம மறந்துட்டாலோ அவர் நினைவு படுத்துறார். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது கரெக்டா எனக்கு அந்த 25வது ஆண்டுல வந்த அந்த வசனங்கள் என் காதுல வந்துட்டே இருக்குது, என் நினைவுல வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் இப்படி எல்லாம் கொடுத்தீங்களே, உங்க வார்த்தை ஜீவன் உள்ளதாயிட்ட, உங்க வார்த்தை உண்மை உள்ளதாயிட்ட, இந்த நாள்ல பேச சொல்லி இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, 25வது ஆண்டு நிறைவு நாள்ல இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, எப்படி ஆண்டவர் அதெல்லாம் பொய்யாகும்? நீங்க நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது, அது உண்மை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையில நம்ம எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். எங்கள் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.